ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து இந்த உலக அமைப்பு சொல்லக்கூடிய யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐநா சபை நிலையம் சொல்லக்கூடியது அதுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்லாம் இருக்குல்ல உலக வங்கி டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அதுபோல் ஹூ இருக்குது இவங்களுடைய தலைவர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தலைவர்கள் இருந்திருப்பாங்க மாறி இருப்பாங்க அதனால் இவங்களை பார்த்தீங்கன்னா விவரங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது எப்போ வேணாலும் எக்ஸாமில் கேட்பாங்க அதனால் இவங்கள பற்றின விவரங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவெலாம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ்லாம் வரவேற்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய இந்த ஐநா சபையோடைய ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிற ஒரு யாருன்னு பார்க்குறோம் அது வந்து செக்ரட்டரி ஜென்ரல்னு சொல்லுவாங்க ஆண்டனியோ குட்ரஸ் அப்படிங்கிறவர் தான் இதோட தலைவராக இருக்கார் ஆண்டனியோ கியூட்ரஸ் அப்படிங்கிறவர் தான் இதோட தலைவராக இருக்கார் அடுத்தது ரெண்டாவது வந்து உலக வங்கி உலக வங்கி வேர்ல்டு பேங்கோடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து ஜிம் யாங் கிம் அப்படிங்கிற ஒரு உலக வங்கியோடைய தலைவராக இருக்கிறார் அடுத்தது வந்து ஐஎம்எஃப் தலைவர் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஎம்எஃப்ஓடைய தலைவர் அவர் இருக்கக்கூடியது வந்து கிறிஸ்டியன் லகர்டே கிறிஸ்டியன் லகர்டேவை இருக்கிறார் அடுத்தது டேரக்டர் ஜெனரல் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த உலக வர்த்தக அமைப்புன்னு சொல்லக்கூடிய டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ராபர்டோ அஸ்வேடோ அஸ்வேடோ அப்படிங்கிற ராபர்ட்டோ அஸ்வேடோ அதே போல் யுனெஸ்கோவோட தலைவராக இருக்கக்கூடிய யுனெஸ்கோவுடைய தலைவராக இருக்கக்கூடியது ஆட்ரலே அசோலோ ஆட்ரே அசோலே ஆட்ரே அசோலேங்கிறது தான் யுனெஸ்கோவோட தலைவராக இருக்கிறார் அடுத்தது ஐஎல்ஓன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சர்வதேச தொழிலாளர் அந்த சம்மேளன் சொல்லக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து கெய் ரைடர் முக்கியமானது ஐஎல்ஓவோட தலைவர் வந்து கெய்டர் கெய் ரைடர் கெய் ரைடர் அடுத்தது வந்து உலக சுகாதார நிறுவனம்னு சொல்லக்கூடிய இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து ட்ரேட்ரஸ் அதனோ டேட்ரஸ் அதேனோங்கிறவர் தான் இதோட தலைவராக இருக்கிறார் ட்ரேட்ரஸ் அதோனோ ரொம்ப முக்கியம் ஏன்னா உலக உலக சுகாதார அமைப்போடைய தலைவராக இருக்கிறார் அவரை பற்றின விஷயங்கள்லாம் அடிக்கடி நியூஸில் வர்றதுனால அவரை பற்றின தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுங்கிற அந்த உலக நீதிமன்றத்தோடைய தலைவராக இருக்கக்கூடியது ரோனி ஆப்ரஹாம் ரோனி அப்ரஹம்ங்கிறவர் தான் அதோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் இது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட தலைவராக இருக்கிறவர் ஏடிபியோட தலைவராக இருக்கக்கூடாது டக்கீஹோ நகானோ நகாவோ டக்கியோ டக்கியோ நகாவோ அப்படிங்கிறது தான் இருக்கிறாரு இதோட ஏடிபியோட தலைவிநகர் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருக்குது போல் இந்த கோர்ட் வந்து உலக நீதிமன்றம் வந்து ஹேக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஹேக் அப்படிங்கிற இடத்துல இருக்குது போல் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவர் தாமஸ் பேக் இது ரொம்ப முக்கியம் தாமஸ் பேக் பற்றி அடிக்கடி கேட்பாங்க ஏன்னா ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவர் அதனால் தாமஸ் பேக் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கலிமிட்டியோடய தலைவராக இருக்கிறார் இது யூஎன் ஹஜ்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனித உரிமை ஆணையத்தோடைய தலைவராக இருக்கிறது சோ கியாங் இம் அப்படிங்கிற ஒரு ஜோ சோய் கியோங் லிம் அப்படிங்கிறவர் ஜியோ க்யாயிங் லிம் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறார் அடுத்தது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐஏஇஏ அப்படிங்கிற கூடிய இந்த அட்டாமிக் எனர்ஜியோடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து யுக்கியோ அமீனோ யுக்கியோ அமீனோங்கிறது தான் ஐஏஇோட தலைவராக இருக்கிறார் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட தலைவராக இருக்கிறது எக்கியோ அமீனோ அடுத்தது வந்து நேட்டோவுடைய தலைவராக இருக்கிறது ஜென்ஸ் ஜென்ஸ் ஸ்டோலன்பர்க் ஸ்டோலன்பர்க் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறார் ஜென்ஸ் ஸ்டோலன்பர்க் அப்படிங்கிறது தான் இதோடைய இதாக இருக்கிறார் தலைவராக இருக்கிறார் ஃபிஃபாவுடைய தலைவர் இப்போ ஃபிஃபாவுடைய இப்போ மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது ரஷ்யாவில் நடந்துக்கிட்டு இருக்குது ஃபிஃபா வேர்ல்டு கப்பு இந்த ஃபிஃபாவோடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து கியானி இன்ஃபென்டீனோ கியானி இன்ஃபென்டீனோ இவர் முக்கியமானவர் கியானி இன்ஃபென்டினோவை வந்து ஃபிஃபாவோடைய தலைவராக இருக்கிறாரு அதே போல் ஐசிசி தலைவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவராக இருக்கக்கூடியது ஜாகிர் அப்பாஸ் அப்படிங்கிறவர் தான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலோடைய தலைவராக இருக்காரு இருக்கார் ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனலோடைய தலைவராக இருக்கக்கூடியது சாலில் ஷெட்டி அப்படிங்கிறவர் சாலில் ஷெட்டி அப்படிங்கிறவரு இருக்கிறாரு இன்டர்நேஷனல் ஆம்னிஸ்ட்ரி இன்டர்நேஷ்னலோடைய தலைவராக இருக்கிறாரு இதுதான் முக்கியமாக இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான தலைவர்கள்